ஃபர்ஸ்ட் நானும் சார் எனக்கு இங்கே இருக்க முடியாது, அதனால என்ன பேச சொன்னாங்க. ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாரையும் எனக்கு தெரியல. பர்கிவ் மீ தேங்க் மெஸ்ஸிங் அப். தங்கலான் கோல்டன் விக்டரி அதை ஆக்குனது மெயினா நீங்கனா பிரஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரிவன் ஃபேன்ஸ், தேங்க் யூ எவ்ரிவன் ஹியர். ஆக்சுவலி ரஞ்சித் சார், தங்கலாம் இஸ் சம்திங் தட் வில் பி ப்ராவுட்லி கேரி த்ரூ அவுட் அவர் லைஃப். தேங்க் யூ ஸோ மச் விக்ரம் சார் ஃபார் யூ ஹவ் கிவன் நாட் ஓன்லி யுவர் ஆக்டிங் பட் யூ கிவன் யுவர் பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபில். தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார், ஹீஸ் கிவன் ஹிஸ் சோல், ஹீஸ் த சோல் ஆஃப் திஸ் ஃபில்ம். தேங்க் யூ ஸோ மச் and everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business yanvir sir da face ikkanum, but it's doing really well and we are very happy. And Telugu it has received very well, just like Tamil, and we have increased the screens also. Day two we are very happy, it has done great. I don't know. Thank you so much. I mean, rest, I think Shakti sir will speak. He will be able to tell. Sorry, thank you so much. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மற்ற ஆடியோ அதெல்லாம் வர முடியாது இருக்குது இன்றைக்கி வந்தேன். தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதோ முயற்சி பண்ணி அவரும் நானும் தனியாக இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம். தெரியலன்னா நான் கைலாசம்ன்ற ரோல் பண்ணேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ, உங்களால் தான் அது நான் வந்து அந்த மொழி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி அண்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அபிஷேக். எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடக மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. வாழ்நாள் முழுவதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார் பெரிய ரோல் மாடல் சார், நீங்கள் இன்ஸ்பிரேஷன். கடினமான உழைப்பு, இந்த உழைப்பை தான் நீங்கள் பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிகிற அத்தனை பேருக்கும் என்ன நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப, இந்த சக்ஸஸ் வீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபகாரி, சந்திரு, அருள், ரவிராஜ், ஹாலி, அவங்களால தான் இந்த இடத்துல இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எடுத்து தெரியாது அப்படி இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கடையில் போயிட்டு ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்குல்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போது தான் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்சு வந்து என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன் இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவர் நான் வார்த்தையாக சும்மா வார்த்தையாக வார்த்தையாக சொன்னேன். அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம வந்து நடித்து கூட நிறைய கற்றுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடித்தவங்க ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களை ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி அவங்களுக்கு இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பரவி மேம், மாலயத்தை மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மோமெண்ட் க்ரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஓகே. ப்ளஸ் எங்களோட குடும்பம் தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே, ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைவ் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சார் கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து சந்தித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ சந்தித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் அரங்கில் இருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தங்கலானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு அனுபவம் அது. நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லேன். அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மாப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆட்டோகார் பேசுகிறாரு, ஆசிரியர்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்கலான், யார் பேசினாலையும் தங்கலான், இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது முழுக்க முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அந்த கோபம்தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு. அது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள், சில நாட்கள் வந்து ரெண்டு மூணு ஷெட்யூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன். எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். குறிப்பாக இங்கே வந்து லாபியில் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த போது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரு. என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதோட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டியிருக்கிறார். உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா, தனஞ்சயன் அவர்கள், அது மட்டுமின்றி என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா, அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டைலாக்ஸ் சம்பந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம், இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்பாங்க. அன்பு அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு, அதே போல் விடுதலை சிறப்பி, அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள், மிக முக்கியமாக சஞ்சய், இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம். எல்லோருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து தூக்கி சுமந்துருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள். இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும், இன்னும் இதை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதை நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹாப்டிக் சக்ஸஸாக இருக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சாப்பிட்டா ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும் பொழுது நான் திரைக்கதையை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கினேன். நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்டில் இருந்து தான் வரேன். ஸோ திரைக்கதை அவர் தான் சாப்பாடுலேருந்தே சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு ஒரு படத்தையும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும். குறிப்பாக தங்கலானில் வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்கலான்னுடைய கிராமத்தில் வந்து கிணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அது அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறார். ரேடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆனால் அது அவர் மாற்றின விதம் வந்து தங்கலான்க்கு அந்த சிலை கிடைக்க வேணாம், அந்த சிலை வந்து காடையில் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னபோது ஒட்டுமொத்த கதையோடைய டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்துடைய மெட்டாஃபரிக்கெலாம் வந்து அது மாறிடுச்சு. ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். ஸோ திரும்ப திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம் வந்து விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சாப்பிட்ட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுனது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால் என்னால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையணும், அதுக்கு இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது தோணிட்டே இருந்தது. இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடும்போது இப்போ திரும்ப திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தில் நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக. அப்படி தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததும் அப்படி தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எவால்வேட் ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ அது ஆர்ட் மூலமானு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, அது சாட்சி தான் அந்த மேடை. ஸோ அது வந்து திரும்ப 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 நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்பப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வரும்போதெல்லாம் குறிப்பாக எனக்கு விக்ரம் சார் நான் ஆக்சுவலாக நான் அந்த மேடையில் சொன்னேன், அவர் அப்போ இல்லை சார் நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் காஷ்மீர் தியேட்டரில் மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரும் நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. ராவணன் படத்துக்கு வந்து விகே நூட்ஸில் வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க, நாங்கள் நீங்கள் வந்து சியான் சார் சந்திச்சு நீங்கள் வந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்டப்படுறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருந்தது. அவர் தோல் வேலை கைப்பட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சார் உங்களுக்கு பிபிஓ நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன் சார், நீங்கள் இருக்க வேண்டிய சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலாக எப்பவுமே ஞாபகம் எனக்கு ரொம்ப நன்றி சார். அந்த ஃபோட்டோ என்னோடய ஃபேஸ்புக்லேயே ஆக்சுவலாக இருக்கு அவங்களும் அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த 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 சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஏன் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து வசனம் சார்ந்து நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்கே இருக்கிற நானோ இல்லை இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரும் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்டர்பிரேஷன் மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பற்றி. அவங்க வந்து இந்த படத்தை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா பேசுகிறத விட அவங்க வந்து சொல்கிறது வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்கிறோம், ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பாக இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்போ இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகலிகை சாவு மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியாக பண்ணியிருக்காரு. எம்வி வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்தீங்கன்னா விண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதாரு. எஸ்ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதாரு. இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அந்த மதத்தில் ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் சினிமாவில் அது அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஆரம்பத்தில் அப்படியே புராணமாகவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் அது இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்னோட நினைவில் இருந்து சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணனில் வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலால் வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து இப்போ சமயமாக பேரடைஸ்னு ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம். ஆனால் முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான். ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்துக்கு அந்த படத்தை நானும் ஏதோ ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கிற திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணன் அழகிய பெரியவன் அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரோட குறிப்பாக இந்த டயலாக் இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்கள் சென்னை மதுரை திருநெல்வேலி என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான வேலூர் மாவட்டத்தில் வட்டார மொழி, அதனால இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் படப்பிடிப்பு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.
பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்புறமா வந்து ஊடக நம்பர் அனைட் பண்ணணும் வந்து பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்தா காஸ்ட்யூம் வந்து தெரியுமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விவஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு விவஸ் வந்து நீங்கள் காலேஜ் ஆஃப் பாஸில் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக எடுக்கிறாது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ எங்கள் பார்த்துட்டு பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படமே பெரிய அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பத்திரிகை நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் மனமார்ந்த வார்த்தைகள் வணக்கம் அப்படின்னா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்கு. ஸோ அதனால வந்து இதில் இந்த பயணத்தில் நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்கிறோன்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியரா சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க மூணு பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுல இருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு, கிறுக்களாகவும் கோலங்களாகவும் புள்ளியாகவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாகவும் கங்கமலாவும் அரசாணியாகவும் தாட்சாணியாகவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்துல நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தங்கலான் கோல்டன் வெற்றி வெற்றி இந்த ஞானவேல் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஷூட் பண்ணி ஷூட் போயிட்டு இருக்க டைம்ல அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் மேல, ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேல உள்ள நம்பிக்கையில மிக பிரம்மாண்டமா எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்கலான் படத்தை பண்ண, தங்கலான் படத்தை முதன் முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார், நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார். எனக்கு தெரியல என்ன மூடில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவர் அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். ஜென்ரலாக ஒரு படத்தில் அவர் ரஞ்சித் பிரதர் பற்றி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசாக உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உழைப்பை போட்டு வச்சிருக்காரு, இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்ப ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸா இருந்த, நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளரா நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்து ஒரு எபிக் ஃபில்ம் தங்கலாங்க. இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம், மிகச்சரியா அதை பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிள் இருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அதுல உள்ள ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். விக்ரம் சார், இந்த படத்தோட சோல்
ஒரு ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால ஆந்திரால இந்த படமுங்க தமிழ் உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 டேஸ்ல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையில இருந்து எனக்கு கால் வருது. மதுரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர் ஒரு ஊர்ல ஒரு ஷோ மதுரை. ஸோ நீங்க வந்து நிறைய பேசுவோம், வெளியில பேசும் பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு வன்மமும் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பாக்குறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட அவருக்கு பேசும்போது சொல்லுவார், என்னோட படத்துல வந்து யாரோ அருவாலை எடுத்துட்டு ரெண்டு பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜெனரலாவே அவருடைய படத்துல பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா அலையலையா வந்தாங்க. அது அது வந்து சிட்டி செங்கல்பட்டு மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்சிச்சு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணு என்ன, ஆந்திரால இன்னொரு மேஜிக் வந்துச்சு. ஆந்திரால ஒரு ஒரு திரையரங்க உரிமையாளரோட நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு. இந்த வருஷத்துல நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சார் கொடுத்தோம், இயக்குனரா என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திரால இருந்து பேசுறாரு. ஆந்திரால இருந்து பேசுற சோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, தான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியா ஓபி அடிச்சு சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது தாங்களா. நீங்க வந்து என்னன்னா இந்த படத்துக்குள்ள போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியா ஒரு படம் பண்ணிடலாம், யார வேணாலும் ரெண்டு சீன்ல கைத்தட்ட வச்சிடலாம், அருவாள் எடுத்து ரெண்டு பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம், அதெல்லாம் பண்ணலங்க. மிகச்சரியா ஆனா ஒரு உழைப்போட மிகச்சரியான பில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்களுக்கு மக்கள்கிட்டேந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஞானவேல் சார் இன்னைக்கும் துபாயில் இருந்தாரு, அவரால் வரவே முடியல, அவ்வளோ பெரிய சந்தோஷமா சொன்னாரு. எனக்கு நான் வந்து ஒரு பருத்திகரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை, எனக்கு ஒரு எபிக் சினிமா. அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிகழும் அப்படின்றத ஆடியோ லான்ச்லயே எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்னைக்கு அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நிகழ்வா நாங்க உணர்றோம். இந்த திரைப்படத்துல சாபப்பூ, மாயநதி, வீரத்துரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளா என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்குல பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வழிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதா வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்களால இரண்டு பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல் அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரஞ்சித் சாரோட. அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லையுமே டீம் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அவங்க உட்கார்ந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மலிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் வந்து உரையாடல் வடிவத்தில் வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னன்னா அந்த பாடலோட தொகையை ரவச்சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெருமகிழ்ச்சி எனக்கு.
இதுல வந்து மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்ல கவனிச்சிருந்தேன். என்னுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் இலக்கியத்துல இருந்து புதிய சொல்ல சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், இல்ல புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீர சுதந்திரா அப்படின்றத இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது, அது நானே உருவாக்கின ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்குல இருக்கக்கூடிய அந்த சொல்லா வந்து எடுத்து பாடலா வந்து குறைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு ஜிவி சரோட இசை. உண்மையிலேயே டியூனா அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும் போது அப்ப இருந்ததை விட அது பாடலா வெளியில வந்து வேற ஒரு வடிவமா வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சிருக்க ஜிவி சார் இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு மினிக்கி வந்து இன்னைக்கு சத்தீஸ்வர் சொன்ன மாதிரிதான் எல்லா இடங்கள்லயுமே தியேட்டர்ல கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். காத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, தவுளுண்டு அப்படின்றது, மிரளுது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமா இருக்கு அப்படின்றத அது அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த பாடலை வந்து அணுகணுமே. அப்படிதான் மினிக்கி வந்து வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்குல இருக்கிறது பொதுவா பெண்களை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தது இருந்தோம். ஆனா இன்னைக்கு அது புகழ்ச்சியாவே வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலோட நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம் அந்த பாடல் வரக்கூடிய இடம்னா ரொம்ப எமோஷனா எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. அந்த சூழல் அந்த சமூகம் அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த வடிவ அந்த விதத்துல பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கை அணி மேல்சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையா அவருடைய கொண்டாட்டமா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்துல இருந்து எப்போ வந்து ஔவையார் அவருடைய பாடல்ல சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைமை அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூர்ல வருது. காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்குதான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால அவ்வை சொன்ன அதுதான். அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான். அந்த அவ்வையிலிருந்து பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி செங்கோட்டை ஆவுடைய கால் உத்தரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நாங்கிலி வரைக்கும் அவர்களுடைய இயக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலா கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்பவும் மாதிரிதான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி இன்னைக்கு வந்து அது வெற்றிக்கானதான் வந்து அதை நம்ம மாத்தி இருக்கிறோம். புரியல அப்படின்னு தாத்தோட்டமா இருக்கட்டும் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி தான் குறியீடுகளாலும் படிமங்களாகவும் இது இறைஞ்சிருக்கும் போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை வந்து நம்ம எடுத்து படிக்கும் போதும் சரி திருக்குறளை எடுத்து படிக்கும் போதும் சரி அது நம்ம இன்னைக்கு புரியாது தான். ஆனால் புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ அது இல்லை அப்படின்னு சொல்லியோ அதனால சொல்ல முடியாது. அந்த விதத்துல இன்னைக்கு வெற்றி புரியதா தங்களை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளிகள் தான் சகோதரர்கள் தான், சித்தப்பம் பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளிகள் தான் சொல்லுவோம். அதில் ஊடக பங்காளிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில் பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்தில் பிரபலப்படுத்தினேன். அது இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலப்பட்டிருக்கிறது ஜேம்ஸ் அவருடைய குரலால். அந்த கவிதையை தன்னுடைய படத்தில் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு உலக கவிதையாக வேட்டுவத்தை மாற்றிருக்கக்கூடிய நண்பர் என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதையிட்டு இருந்த என்ன சினிமாவில் பாடல் எழுத முடியும் வாசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து சேர்த்து
அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்து வச்சிருக்கிறாரு. எப்படி ரோலுக்கு என்னுடைய நன்றி நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு ரெண்டு வரி இருக்கு பாருங்க, நான் இவ்வளோ ஆடியோ லான்ச்சிலே பாடுவேன்னு நினைச்சேன். வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகதே என் மனம் மோகத்திலே. இந்த அந்த அந்த இடத்துல அவர் மாதிரி பண்ணுவார். அந்த உடல் மொழிக்கு நான் வந்து அடிமை. அப்பிலேருந்து அவர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். தங்களா அங்கே அந்த வசன கவிதையை பேசும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் பார்க்கறதுக்கு எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பார்த்த மாதிரி உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் வந்து என்னோட ரஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த வெளிச்சத்தில் நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்நாளும் தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றிப்படமாக்கிய மக்களுக்கும் வெற்றிப்படமாகிறதுக்கு எல்லா வகையிலும் துணை புரிகிற துணை புரிஞ்சிட்டு இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம், யதார்த்தம், இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்றது ஒரு உண்மையான படத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்து மூலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மகிழ்ச்சி அளிச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன்பு. இது வந்து எங்களோட முதல் மேடை. இந்த மேடை அமைப்பு தந்த நண்பர், தம்பி, தோழர் சஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து காலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரஞ்சித் எங்களுக்கு சூரியர் பக்தி மாதிரி ரொம்ப செய்வோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து மூடக்குடம், தீரன் அதிகாரம் ஒன்று, காலா, இதெல்லாம் அனிமேஷன் சீக்வன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் அனிமேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தோம். கடைசியாக நட்சத்திரமும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு வேவ் லெட்டில் வந்து ரஞ்சித் வந்து எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டது. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சரி சொல்லி இறந்து அட்டன் பண்ணி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் நடக்கிற ஆக்டிவிட்டீஸு எல்லாமே புதுசாக இருந்தது, பிரமிப்பாக இருந்துச்சு. என்ன உழைப்பு பண்ணுறது பயங்கரமான உழைப்பாக இருக்குது. நம்ம வந்து ஏசி ரூமில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து மதுரை லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை அந்த இந்த காடையினோட போர்ஷன் ஆந்திரம் எடுத்தோம், இங்கே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம நம்ம சைட்லேருந்து எந்த விஷயமும் தப்பாயிடக்கூடாது, இப்போ நல்லா ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டிருக்கோம். இதில் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்பு பார்த்துருப்பீங்க, பேந்தர், அப்புறம் பஃபர் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வயல் சாங் இருக்கு இல்லைங்களா, அது இப்படி வந்து ஒரு மலை பேக்டர் ஆகட்டும். இப்போ அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ் வந்து யூஇபியில் ஷூட் பண்ணுறதுதான், அதுக்கும் நல்ல ஒரு பேக்ராக எக்ஸ்டென்ஷன்ஸு. அதுக்கப்புறம் ஆற்று கலந்து போகிறது வந்து நாங்கள் தொட்டிக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது விஎஃப்எக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஹிடனாக நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ இது விசிபிளாக தெரிஞ்சது வந்து உங்களுக்கு அந்த பாம்பு பேந்தர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவர். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெட்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய எரேஸ் பண்ணி, ஸோ விஎஃப்எக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், எரேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ரெக்டிஃபையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அமைச்சு தந்த மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி எங்கள் ஹைப்ரிட் ஸ்டுடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண என்னோட வெண்டார்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். குறிப்பாக விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஜான் வர்கீஸ் அவர் தான் அப்படி லான் ஸ்பாட்டில் ஷூட்டர் இருந்தார், ரொம்பவே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி டிஎஸ்டின் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பேவோட ஒரு ஹெல்ப் ஸ்டுடியோ இருக்குது, அவங்க ஹெல்ப் பண்ணி நிறைய ஸ்டுடியோஸ் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்களோட நன்றிகள் எல்லா ஸ்டுடியோஸும் நம்ம பார்த்துக்கிறோம். தேங்க்ஸ் ரஞ்சித். அதே மாதிரி ரஞ்சித் பத்தி சொல்லணும்னா இது விஷனரி டைரக்டர், ஒரு விஷுவல் ஸ்டோரி தெல்லறது கிட்ட வந்து ஒரு வேலை செய்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய தடவை நாங்கள் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், வித்தவுட் சவுண்டில். ஸோ ஒரு விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும், எது அதாவது சினிமாவில் வந்து மிஸ் அண்ட் சீன் ஒரு விஷயம் இருக்குது.
என்ன ஆஸ்பெக்ட்னா, உதாரணத்துக்கு ஒரு காஃபி ஓட்டியோ போடுறீங்கன்னா ஒரு பால் ஒரு சக்கரை ஒரு காஃபி தூட்டி எவ்வளவு பதத்துல இருக்கணும், அந்த ப்ரொபோர்ஷன் மிஸ் ஆகாம இருக்கணும், அப்பதான் அதோட சுவை நல்லா இருக்கும். அதே மாதிரி மிஸ்ஸன்ஸின்றது ஒரு ஷார்ட்ல ஒரு கேமரா ஒர்க், லைட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், ஆக்டிங், எல்லாம் அதோட ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே செதுக்கிற ஆள் விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல யூஸ் பண்ணியிருப்பாரு. மெட்டபோர் இருக்கும், சப்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரி பவர் டைனமிக்ஸ் பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஸோ எனக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சாப்பிட்டா பரம்பரைக்கு அப்புறமா வந்து தங்கலானுக்கு எடிட்டிங்க்கு பயங்கரமாக நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் சைடு எல்லாருக்குமே வந்து அப்ரிசியேஷன் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் வந்து சினிமாகிராஃபர், அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த படம் மூலமாக மூவ் ஆயிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மெயின் டெக்னீஷியன்ஸ் வந்து ரஞ்சிதனா பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், ரொம்ப நம்புவார், ரொம்ப லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் ப்ராப்பராக வந்து. ஸோ இந்த கிரெடிட்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸுக்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரஞ்சிதனா தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு எடிட்டிங்கில் வந்து ரொம்ப சேலஞ்ச். ஸோ டெய்லி கன்ஃபியூஸாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சார் மைண்டுக்குள்ளே ஓடுற கதையை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் விக்ரம் சார் முன்னாடியே சொன்னாங்க பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து பெரிய அனுபவம். நான் எல்லா ஷார்ட்டுமே ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எடிட்டிங்கே மறந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஷார்ட்டை, அந்த மாதிரி பிரமிச்சு பார்த்தேன் அவரோட ஒர்க் எல்லாமே வந்து. ஸோ ஒரு படத்துக்காக லைக் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆக்டர் விக்ரம் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அருள் மோசஸ் அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோடய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தான். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடந்த ஒரு 2 மாதமாக தூங்கவே இல்லை யாருமே, அவங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. இது வந்து ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாற்றினேன், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூக்கும் வாழ்த்துக்களுக்கும் பெரும் நன்றி. எனது சகோதரர் ஓகே எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மேடையில் நிற்கிறது முக்கியமான காரணம் அவர் ரஞ்சித் பிரதர் தான். ஒரு ஒரு இயக்குநருக்கும் அப்பா அம்மா வச்ச பேரை வந்து மாத்துறது வந்து இயக்குநராக மட்டும்தான் முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2009 என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன் கலை இயக்குநராக. அப்போது வந்து அவர் பேர் தமிழ் கலை இயக்குநர் இருந்தாங்க கொஞ்ச நாள், அப்புறம் மிருதன் கலை இயக்குநர் இருந்தாங்க, டிக்டேக் கலை இயக்குநர் இருந்தாங்க. இப்போ வந்து என் பேர் சொல்கிறத விட அது தங்கலான் கலை இயக்குநர் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றுறதுக்கு பெரிய உரிமை இயக்குநருக்கு தான் உண்டு. அந்த இயக்குநரான எனது தலைவர் பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரலாற்று சம்மந்தமாக சில விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு விஷயம் படித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்களுக்கு இந்த இடத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து தங்க துகள்லாம் இருக்குல்ல, இந்த கற்கள்லாம் உடைச்சி அதை சின்ன சின்ன தூளாக்கி அதை துணியில் கட்டி அதை பாதரசத்தில் முக்கி அதை புழிஞ்செடுத்து அதை நெருப்பில் சுட்ட உடனே ஒரு தங்க வில்லை கிடைக்கும். அந்த தங்க வில்லையில் இருக்க வெள்ளியில் நீக்கிறது, இந்த உலகத்தில் நீக்கிறதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஒரு அம்மிக்கல்ல நசுக்கி அது ரெண்டு சாணம் வரட்டி நடுவில் வச்சு அதை வந்து மறுபடி தட்டி எடுப்பாங்க. அதை தட்டி எடுத்தோடனே அப்போ தான் ஒரு சுத்தம், அதில் வந்து மறுபடியும் வந்து ஒரு உப்புக்கள்லாம் தூளாக்கி அதை தடவி கொஞ்சம் சில துளிகள் தண்ணீரை விட்டு தடவி மறுபடியும் அதை ஹீட் பண்ணும்போது தான் சுத்தமான தங்கம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 96.6 தங்கம். அந்த தங்கத்துக்கு பெயர் படித்தேன் ஆப்பா ரஞ்சித். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு சுத்த தங்கத்துக்கு பேர் ஆப்பா ரஞ்சித்னு இருந்தது. அது மாதிரி அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அப்பா எப்படி பேர் வச்சார்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு பேர் ஆனந்தம் கொடுத்தது, ரொம்ப எனக்கு அது பெரிய சந்தோஷம். அப்புறம் இதில் இருக்க இந்த தங்கலான் வில்லேஜில் இருக்க அந்த பொருட்கள் முதல்ல இருக்க கற்கள் வரை பனை உலக வீடுகள் இருந்து பனை மரங்கள் வரை புத்தனின் போதி மரம் முதல்கள் பனை எடுக்குகள் வரை எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தோம். ஒரு பனையார வீடுகள் இருக்கு, ஓட்டு வீடுகளாக இருக்கும், மாட்டு வண்டிகளாக இருக்கும், அதில் இருக்க தேராகட்டும் எல்லாம் பார்த்து பண்ணியிருந்தோம். அதில் புத்தனின் தலையெடுக்கும் கிணறுகளாகட்டும், தங்கலான் எடுக்கும் கடைசி தங்க துகள்களாக தங்க பாறையாகட்டும் அனைத்துமே செட்டாக தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு கலந்து இருக்கும் கதையை என்னை நம்பி எனக்கு கொடுத்த எனது இயக்குநருக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலையனாகவும் தங்கலானாகவும் ஆரனாகவும் நாதமணியாகவும் இன்னொரு கேரக்டர்லாம் வரல, இன்னும் 2 கேரக்டர் வரல,
அவர் கரெக்டாகவும் வாழ்ந்து ஒரு காலத்துக்கு கட்டத்திற்கும் அழைத்து சென்ற ஸ்ரீயான் விக்ரம் சார் அவர்களுக்கும் பசுபதி அண்ணன், பார்வதி மேம், மாளவிகா மேம் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் எங்களுக்கு கிஷோர் பிரதர், எடிட்டர் செல்வ பிரதர், ஹரி பிரதர் மேம், அப்புறம் எங்களுக்கு பொருட்செல்வர் பெறுதல் அளவில் இதுக்கு பெரும் தொகை தேவைப்படுது. நாங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காமல் எங்களுக்கு பெரும் பொருள் உதவி தந்து, அதான் எங்கள் அம்மாவோட அடுப்படி தான் நான் அதில் வந்து உருவாக்கியிருந்தேன். நாங்கள் எங்கள் அம்மா சமைச்சாங்கல்ல, அந்த அடுப்படி தான் வந்து தங்கலானோட அடுப்படியாக இருக்கும். நான் பார்த்த வீதி தான் வந்து பன்னேரோட வீதியாக இருக்கும். அது எல்லாத்தையும் உருவாக்குறதையே நான் சந்தித்த விஷயத்தை அது உருவாக்க பெரும் துணையாக இருந்த சுடியகு நிறுவனத்திற்கும் நீரம் நிறுவனத்திற்கும் பெரும் நன்றி. ரோஹிங்கர் ஒளிப்பதிவாளர் கிஷோர் பிரதர், ஷாம் மாஸ்டர், அழகிய பெரியவன் அண்ணன், உமாதேவி சகோதரி, யாத்திரை அண்ணா, அப்புறம் இங்கே செந்தில் அண்ணா, விஎஃப் செந்தில் அண்ணா, யாகா அண்ணா, சகோதரி அனிதா மேம், அப்புறம் எங்களோட பிரபா அவர்கள் அனைவருக்கும் அது சொல்லி ஆகணும். அப்புறம் என்னோட முதல் படம் இருக்கு அவர் பேர் தமிழரசுடைய முதல் படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு தனஞ்சயன் சார், அவர்கள் எனக்கு முதல் படம் கொடுத்து எனக்கு வந்து அறி அந்த பாரு இவருக்கு சொல்லுவாங்க பாரதிராஜனுக்கு முதல் கையால் குட்டு படம் வந்து பயங்கரமாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி எனக்கு ஒரு பாரதிராஜா சார் தான் வந்து தனஞ்சயன் சார். அவர் ஆரம்பித்த பயணம் இன்று வந்து 50வது படமாக வந்து எனக்கு வந்து திரையில் வந்திருக்கு. தங்கலான் வந்து நான் எந்த விதமான இதுவுமே கேட்கல, எனக்கு எஸ்எஸ் மூர்த்தி 50வது படம்னு எனக்கு போட்டு எனக்கு பெருமை அளித்த எனக்கு சகோதரிக்கு மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட முக்கியமாக பயணித்த என்னோடய உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மயா, தீபா, பிரபா, சங்கர், அர்ஜுன், அலெக்ஸ் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடன் பயணித்த கார்பெண்டர், அதான் இது தங்கலான நம்பி ஒரு பெரிய குழுவே கிளம்புவோம், தங்கம் எடுத்து தந்துடுவாரு, நம்ம வாழ்க்கையை மீட்டுருவாரு அப்படின்ற மாதிரி, அது மாதிரி என்ன நம்பிதான் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3000 தொழிலாளர்கள் எனக்கு பின்னாடி நான் பெரும் கோபம் பண்ணாலும் அது எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் என்னோட பேரன்பையும் ஏற்றுக்கிட்டு என்னோட பெருங்கோபமும் ஏற்றுக்கிட்ட எனது பயன் என்னுடன் பயணத்த அனைவருக்கும் எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்பீம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கலான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற ஒரு கேள்வியோட இந்த சினிமாவுக்கு வந்த நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்கலான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அந்த இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ, அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும், அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அக்கத்தை என்னுடைய திரைக்கதின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலாம். அதை அதன் அளவிலே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை எடுத்துக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்னைக்கு இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோடய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிறது.
நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீமில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகளில் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்தில் இருந்த 24 கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து தொழில்நடிகர்கள் எக்க அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க நீலமன்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து எவ்வளோ என்னுடைய படிப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் ஒரு தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன், திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கீங்க. நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு வரையிறேன் உங்களுடைய அன்புதான் என்னை வந்து புஷ்பன்ட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சிங்களா, நம்ம காலி ஆகிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனால் அது இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து ஃபாலோ பண்ணோம், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போனோம் அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ ஒரு பாசம், ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு அழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும், படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிராலேருந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அதை வந்து மிக முதன்மை படுது. என்னோட ஒக்கா பார்த்து தான் அதை முதன்மை படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்ம யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்கிறதுலாம் நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க்கா பார்த்து நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில் இன்னொரு ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னுடைய என்னோட திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுகிறப்ப ரொம்ப சூப்பராக சென்சிட்டிவாக சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணார். எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது திரைக்கதையில் உருவாக்குறப்ப நான் என்னன்னா அதை எங்கே பயன்படுத்தணும் எப்படி இருக்கணுன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ளே இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது. அதுலேருந்து தான் நான் இந்த எல்லாமே வந்து ஒர்க்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகி பிறண்டனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்க ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு பல ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அந்த என் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தியோட ஒர்க் அவரை பயங்கரம் நம்மள செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் சன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு உமாதேவியோட லிரிக் மௌனம் யாத்திரிக்கு அந்த அறிவு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நாய் அண்ட் வந்து
செல்வா செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன். அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான ஒரு இதில் ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும். அதை தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிகிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காஸ்டியூம் டிசைனராக அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன்ஸ் படிக்கிறப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படித்தது. ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்போதுலேருந்தே தோணுச்சு, நான் படம் பண்ணுறப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனராக கூப்பிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான விருதான்னு வச்சிங்களா, வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசித்தேன் எதுக்குலாம் தேவையில்லாமல் கூட கூட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உட்காந்து நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம், பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா, அவங்கள வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை, அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன். இன்னொன்று என்னோடய மான்ற பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்துலேயே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸாக மாறிடும், அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேறு. சரி அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான், தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காந்து நீ வந்தே ஒர்க் பண்ணுன்னு சொல்லு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட், சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து சம சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில். நான் தான் கேட்டேன் நான் நட்சத்திரம் நகர்றதுல நீயா வந்து காஸ்டியூமாக வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அந்த ஏகன் ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர். அந்த சம சூப்பராக வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்ணுறான். அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சாப்பிட்டா பரம்பரை. அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணுவானு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பற்றி அவன் பேசினது, அதுதான் என்னை நம்ப வச்சுது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன், கொடுத்தோடனே மூணாவது நாளே அவனால் முடியல, அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்கே இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன் எப்படியாவது பண்ணிட்டான் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான், சாப்பிட்ட அப்புறம் இருக்குது பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினான். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனராக இண்டஸ்ட்ரியில் வந்துருக்கிறான், பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பராக வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்திலண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க நான் தான் போய் கேட்டேன் நான் மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனந்தவனில் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். அண்ட் எனக்கு சில ஒர்க்கெல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகரம் பண்ணாங்க. இந்த ஹைப்ரிட் வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது, ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதில் வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது வந்து ஹைப்ரிட். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைப்ரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அந்த ரெண்டு பேரை வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெய்குமார் அண்ட் தினகர் ரெண்டு பேருமே வந்து டிரெக்டர். ஜெய்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணான். அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போகிற பாட்டு ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவங்க கூட ஜினுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்தான். அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கூட வந்து ஒரு நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அந்த கூபை கூபைன்னு பேசுகிற டைலாக் அண்ட் வந்து சம அவர் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பட்டறை அவர் நடிக்கிறதுலேருந்து அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான். ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர், நிச்சயமாக அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை. அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக நிகழ்த்துறவர். அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அண்ட் ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பிரஸ்பதி அண்ணா பார்வதி மாலவிகா அண்ட் முத்துக்குமார் அது மாதிரி நிறைய பேர் அண்ட் கூட நடித்த நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியாக இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அண்ட் கடைசியாக இரண்டு பேருக்கு நான் வந்து மிக முக்கியமாக பயங்கரமாக மூணு பேர், ஒன்று வந்து ஜீவி. ஜீவி வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட்டு. அவர் எல்லா ட்வீட்லேயும் எல்லா விமர்சனங்கள்லையும் ஜீவி பேர் வந்து இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் உழைப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஜீவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து
ஞானவேல் சார், உண்மையிலே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவரு தான் வந்து ஞானவேல் சார். அது ஒரு அவரை நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டகத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது, படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு, அந்த பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு தோணுச்சு. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தம்பி நீங்கள் உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டாக நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினார். அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமாக அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேஹா நாகவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அன்று தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளவு ஏன் நம்பணும், இவ்வளவு ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 வயசு இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள்கிட்ட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள இப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன். நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளவு உழைக்கணும், நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்க வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதான் நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுனா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்களான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார்,
என்னோட லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க, அண்ட் ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்கள்ல அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா? அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுத்தேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன். மகிழ்ச்சி, ஜெய் வீ. தங்கலான்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த தங்கம் படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது, ஒரு மிகப்பெரிய படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தேன். எனக்கு ரஞ்சித் சார் நன்றி சொல்லிக்கிறாங்க, அதே மாதிரி நாயகர் சாருக்கும் சிஎம் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தங்கலானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சாங்க. அது விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க, ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் ரத்தம் செஞ்சு உழைச்சிக்கிறாங்க. அது அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவ்வளோ ஒரு ஷார்ட்டும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தங்கலான் எல்லா மனசும் தங்கிட்டான், நன்றி. பயங்கரமா உழைச்சாங்க. அந்த வந்து அவங்களுடைய உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை. ரொம்ப இந்த கிராஃப்டை சரியாக புரிஞ்சுக்க எனக்கு பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே, சஞ்சய்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ரியலி சாரி, தேங்க்யூ, தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஐ ரியலி வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன், பிகாஸ் ஐ ஹவ் பீன் ரிசீவிங் அ லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பாராட்டுறாங்க, நிறைய வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்னை யாருன்னு கூட தெரியாது. ஐ ரியலி ஃபீல் கிரேட்ஃபுல் ரைட் நவ் இன் திஸ் மூமெண்ட். ஐ வுட் ஸ்டார்ட் வித் அவர் பிலவட் டைரக்டர் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார், யூ ஹாவ் கிவன் மீ சம்திங் அமேசிங் அண்ட் ஐ ஆம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் வெரி வெரி ஹானர்ட் அண்ட் ப்ரவுட் to have shared screen space with Vikram sir. அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுன்றதே ஒரு தனி குறிப்பணியாக தான் நான் பார்க்குறேன். ஹீ இஸ் சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர் அண்ட் இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆல்சோ ஐ மிஸ் பார்வ மேம் டுடே. கங்கம்மா இஸ் அன் எமோஷன் ஆக்சுவலி. அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. ஐ பர்சனலி குட் கனெக்ட் வித் ஹர் வென் ஐ வாட்ச்ட் ஹர், ஈவன் வென் ஐ ஒர்க் வித் ஹர். கங்கம்மா, ஐ ரியலி மிஸ் யூ டுடே. அண்ட் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடிச்சது. அண்ட் ஐ ஏர்ன்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப், அர்ஜுன் அண்ட் ஹரி. அண்ட் ஐ காட் டு நோ முத்து சார், டேனியல் சார், ஆனந்த் சுவாமி சார், பசுபதி சார். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, டிஓபி, எடிட்டர், சவுண்ட், எவ்ரிபடி, ஐ ரியலி ரியலி மை ஹியூஜ் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் ஆர் ஸ்வீட் ஏடிஸ் என்ன கேட்டாலும் கோச்சுக்காமல் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவர் சூப்பர் ஸ்வீட். அண்ட் அன்புனா மை பர்சனல் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நன்றியை தவிர இந்த மூமெண்ட்ல வேறு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அபிஷேக், ராக் ஸ்டார்.
ஹாப்பி ரக்ஷாபந்தன் எல்லா சேச்சி அனியத்தி அக்கா பெல்லலு செல்லலு தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன் டு ஆல் மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்காது, என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஐ ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னங்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க, எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம், அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பையனும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம், எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானே இல்லை, எங்கள் தங்களான் குடும்பம் ஆர்டிஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலம் பாம்பு விளையாடுற ஒரு மைதானத்தை நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். அந்த இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன், 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3 கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ இருக்கலாம் ரஞ்சித் தம்பி, அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீங்கள் கொம்மனம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா. நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம், ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் இவ்வளோ எப்படி எப்படி கேரி அவுட் ஆகுதுனால அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுன்னா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லும்போது எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயங்கள்ல, நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குறதுதான். சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணலை, நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கே வந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல சார், நல்லா கோமனா கோமன் சார், சின்னதாக ரொம்ப சின்னதாக இருப்பாங்க சார், பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனாங்க, முதல் நாள் மட்டும்தான் போடுறும் போது ஐயோ யாராவது பார்க்க மாட்டேன் பார்க்கறாங்க என்ன பண்ண போகுது டவலை கொண்டு வா இதாது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சல் இருந்துச்சு, போக அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடியுது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, எப்படி இந்த சினிமா பாக்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஒரு ஜனல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி. ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர்னால தனிப்பே இருந்தாரு, இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம், நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாலவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னொரு இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் ஷஃபி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஜகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட், ஒரு கைண்ட் வேர்ட். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி சொன்னாங்க, நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை குத்துறும் போது இட்ஸ் எஸ் ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித், ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தை இருக்குது, மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோடய இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் சேது முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலால் ஆரம்பித்து
நிறைய இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு டேரக்டர் இருக்கும் மணிசரோட வேற ஒரு ரீதியில் இருக்கணும், சங்கர் சரோட வேற ஒரு, ஹரியோட தரணியோட, பட் சில டேரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தரணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், நாங்கள் பேசிக்குவோம், வேலை செய்யும் போது நினைக்கிற வேலை செய்யும் போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம், லைக் அதே சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற போதுலாம் வந்து நம்ம லைக் ரியலி என்ஜாய் அந்த ஒரு நட்பு, லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித் அண்ட் ஐ ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்கள் படத்தை நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்யும் போது ஒரு சேர்ந்து செய்யும் போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களா, தேங்க்யூ. அது நம்ம ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை, நான் வந்து நிறைய கதாபாத்திரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சினோட அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது, இப்போ எல்லாரும் பேசுன மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும், அலசப்படும், அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க கெட்ட விஷயம் சொல்லுவாங்க எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சுருக்கீங்க. எப்பவுமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ ஹேட் யூ பட் தே கான்ட் இக்னோர் யூ அண்ட் ஜஸ்ட் being the producer villa vandu neenga vandu na pannuvenu solradhukku and neha thank you so much unga speech vandu neenga nariya pesla ana unga unarchiyala neenga nariya solitinga naala pesradhu vera neenga sonna vishayam andha sandosham andha poorippu andha magichi ellame therinjudhu and first time congrats good speech and medal irukka ellarkume thank you for all the kind words na vandu thank you solluva and nariya solitanga the unit full ave but sila per na குறிப்பாக மறந்துட்டேன் சில பேர், லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் மை டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் ஐ லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீரா நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயோ கேட்டீங்க, அழகாக பேசுகிற அழகிய பெரிய சாங் சார், பெரிய பிரியவன் பிரியன் அவர்கள் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் எவர் செட், சாவுக்கு துணிஞ்சவ மட்டும்தான் இங்கே வாழ்க்கைன்றது வந்து ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க சார், நல்லா வந்துச்சு சார், சூப்பராக சார் இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். ராமன் ஒருத்தர் இருக்காரு, ராமன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லா பேரும் சொன்னேன், என் பேர் ஏன் சொல்லுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன், கையை கொடுக்குறாங்க அந்த ராமன் எப்படின்னா நீனா கெட்ட போட்டுருவியா, ஸோ வந்துடுவா ஒரு நாள் கூலிங் கிளாஸ் இருக்கும், தென் அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ், திடீர் பார்த்தா ஆரஞ்சு கலர் இருக்கும், திடீர் பார்த்தா வேற ஒரு இதில் இருப்பேன், திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னா ஏ என்னடா டெய்லி பண்ணு, அப்புறம் ஒரு நாள் நான் வரது தெரியல வீடு உட்காந்து பண்ணிட்டு இருக்கப்பில்ல, பட் வெரி ஹார்ட் ஒர்க், தேங்க்யூ ஜாமு இல்லா எவ்ரிபடி அண்ட் என்னோட டீம், என்னோட எங்களோட டீம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பல் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணணும், இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஜுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வருவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன்,
நிறைய வருஷம் பண்ணேன், 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் ஏன்னா நான் கேட்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டை போட லூஸ் பண்ண ஏதோ பண்ணணும், அது போயிடும். 2 வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் என் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்க, ஏன் அவங்க கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ண ஒரே டைமில், மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரி நான் 3 படம் பண்ணுறேன், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டேன், 2 படம் கெட்டப் மாறும், மாற முடியாது. நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் 3 படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வார்த்தை என்னன்னா, கோப்ரா வந்து சரியாக போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு டிமாண்டிக் பண்ணி நான் நல்லா போயிட்டு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. அது வந்து மேட்டர் நம்ம ரெண்டு பேரும் கோப்ரால சந்திச்சது இங்கே வந்து நம்ம சரி கட்டுறோம் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க, எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளோ ஓடிச்சியா, எவ்வளோ பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்பவுமே மகானா மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்வேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் 2 நச்சுமா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆந்திராவில் போகும்போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட், அவங்க எல்லாருமே தங்கலான இது, அது ரொம்ப ரொம்ப இதாக ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா அபிஜித்திரு சூசாரா மல்லன மல்லன கந்தசாமி சூசாரா கத்திட்டே இருப்பாங்க. தென் அவங்க கத்துறாங்க, மகான் நீ மகான் நீ பார்த்தே அவன் சார் வஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. ஸோ 3 இடத்துல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்கிறவங்க கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர பூச்சு. அப்புறம் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் சார் என்ன சார் இருக்குன்னு சொல்லி ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அது எனக்கு எப்பவுமே வாய்ப்பு, என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைந்து அது கண்டிப்பாக வெற்றி அடைச்சு. ஆந்திராவை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், நாம் பொன்னியின் செல்வன், போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான். என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் த அன்பீட்டன் தாட் பாத் தட் இஸ் அன்பீட்டன். அந்த வழியாக போயிட்டு நம்ம நடந்து போகும் போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்களாக இருக்கும், ஆனால் வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில் போயிட்டு வித்தியாசமாக போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்லை, அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஐ ஃபெல் தட் வித் த்ரீ மூவிஸ் அண்ட் தங்கலான்ல அதை கிடைச்சது மிக்க மிக்க நன்றி. இந்த தங்கலான எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலாம் நான் பண்ணியிருக்கேன், இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம், ஈவன் என் ஹைதராபாத்ல வந்து எங்கள் இதில் ஷோவில் வந்து எங்களை அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்ணுறோம். ஆனால் 10 பேர் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம், திடீர் திருப்பூர்லேருந்து, திடீர் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழில் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் அங்கங்கிருந்து வந்துட்டாங்க. த ஃபேன்ஸ் மீன் நீங்கள் தான் அங்கே எங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான். இந்த மாதிரி படங்கள் உங்களாலாம் ஓடுது, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. இப்போ நான் திருப்பி யார் பேராது மறந்துருப்பேன், அடுத்த 100வது விழா செல்லூர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன், அவங்க பேர் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.